எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். பொதுவாக நம்ம எல்லாருமே நடக்கிறோம், ஒரு வேலை நிமித்தமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம். அதுல நம்ம நடையை பத்தி நம்ம பெருசா எதுவும் கண்டுக்கிறது கிடையாது. இதுல என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம நிறைய பேர் கரெக்டான முறையில கரெக்டான டெக்னிக்ல நம்ம நடக்கிறது கிடையாது. அதனால பல்வேறு பிரச்சனைகள் நம்ம உடம்புக்கு ஏற்படுது. பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கழுத்து வலி, நம்ம இந்த பொம்மையை கொண்டு விளக்க போறேன், நம்மளுக்கு கழுத்து வலி, அப்புறம் ஷோல்டர் பெயின் சொல்லக்கூடிய தோள்பட்டை வலி, அப்புறம் நம்மளோட முதுகு வலி, அதுக்கப்புறமா நம்மளோட கால் முட்டி வலி, அதுக்கப்புறமா நம்ம கால் பின்னாடி கெண்டைக்கால் வலி, அப்புறம் கால் பாத வலி, குதிகால் வலி, அப்புறம் கால் பாத ஜாயிண்ட், இந்த ஜாயிண்ட் வலி போன்ற பல்வேறு வலிகள் வந்து ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணமே வந்து நம்ம சரியான முறையில நடக்காம இருக்கிறது தான். ஸோ அப்ப கரெக்டான டெக்னிக்ல நாம நடந்தோம்னா பல்வேறு நன்மைகள் கிடைக்குது, இந்த வலிகளும் நல்லாவே குறையும். இவரளவுக்கு நம்ம ஃபிட் அண்ட் ஃபைனா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் ஓரளவாவது நம்ம கரெக்டான டெக்னிக் ஃபாலோ பண்ணும். ஏற்கனவே நடைப்பயிற்சி கொடுத்த ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அது வந்து நடைப்பயிற்சி, எப்படி வாக்கிங் போகணும், எவ்வளவு தூரம் வாக்கிங் போகணும், எவ்வளவு ஸ்பீட்ல நடக்கணும் போன்ற விஷயங்களை சொன்னதுதான் அந்த வீடியோ. பட் இந்த வீடியோ அதுக்கும் சிம்பிளா, எப்படி நம்ம நடக்கணும், நம்ம பாடி எப்படி மூவ் ஆகணும் அப்படிங்கறத மட்டும்தான் இன்னைக்கான வீடியோல நான் செஞ்சே காமிக்க போறேன். சோ வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். இப்போ ஒரு எக்ஸசைஸ் இருக்கு, அந்த எக்ஸசைஸ் மூலமா நம்ம உடம்போட எல்லா பகுதிகளுக்குமே அசைவுகள் கிடைக்கும், பயிற்சிகள் கிடைக்கும்னா அது கண்டிப்பா நடைப்பயிற்சி தான் இல்லையா. நம்ம கால்களை நீட்டி நடக்கிறோம், கைகளை உபயோகப்படுத்துறோம், கைகளை நீட்டி நடக்கிறோம், அப்புறம் தலையும் லைட்டா அந்த சமயத்துல ஆடுது. ஆக நம்ம உடம்போட எல்லா பகுதியுமே ஒரே நேரத்துல உபயோகப்படுத்துறது நடக்கும்போது தான். அப்ப நடைங்கிறது எவ்வளவு பெரிய உடற்பயிற்சி. சோ இது கரெக்டான முறையில நடக்கும்போது நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகள், எல்லா எலும்புகளும் கரெக்டான அலைன்மெண்ட்ல இருக்கும். ரெண்டாவது விஷயம், அந்த எலும்புகளை சுத்தி இருக்கக்கூடிய தசைகள், இந்த தசைகள் எல்லாமே கரெக்டான அலைன்மெண்ட்ல இருக்கணும். அந்த தசைகள் போய் இந்த மூட்டுல அட்டாச் ஆகும். ஒவ்வொரு மூட்டுலயும் தசைகள் அட்டாச் ஆகும் சொன்னேன், அதுதான் தசை நார் அப்படின்னு சொல்லுவோம், லிகமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம உடம்பு பூரா இருக்கக்கூடிய தசைகள் எல்லாம் கரெக்டாக போய் அது அந்தந்த இடத்துல அட்டாச் ஆகிருக்கும். நடக்கும்போது கரெக்டாக இந்த தசைகள் இழுக்கப்படும், திருப்பி ரிலாக்ஸ் ஆகும். கரெக்டான முறையில் நம்ம தசைகளுக்கு வேலையை கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம வலிகள் நல்லாவே குறையும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில தசைகள் இருக்குது, அது நம்ம உடம்போட நடுப்பகுதியில் இருக்குங்க. ஸோ இந்த நடுப்பகுதியில் முக்கியமாக இந்த முதுகெலும்பு இருக்கு இல்லையா, முதுகெலும்பு சுற்றி சில தசைகள் இருக்கும். இங்கே நம்ம வயிற்று பகுதியில், வயிற்றோட உள் பகுதியில் தசைகள் இருக்கும், வேன் பகுதியில் தசைகள் இருக்கும். இதெல்லாம் தான் கோர் மசில் சொல்லுவோம். சோ இதுதான் நம்ம பாடியோட கோர், நடுப்பகுதி. இந்த கோர் மசில் பகுதி தான் வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. நம்மளுக்கு இந்த கோர் மசில் பகுதி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் பல்வேறு நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த எலும்புகள், தசைகள், மூட்டு, தசைநார் போன்றவை பற்றி நான் விளக்கிட்டேன். இதெல்லாம் கரெக்டாக வேலை செய்யும் போது நம்மளுக்கு தசை வலி, மசில் பெயின் ஏற்படாது. கழுத்து வலி, தோள்பட்டை வலி, இடுப்பு வலியெல்லாம் நல்லா குறையும். அப்புறம் சோர்வு, மசில் ஃபெட்டிகுன்னு சொல்லுவோம். நம்ம தப்பான முறையில் நடந்து நம்ம தசைகள்லாம் வந்து சோர்வடைஞ்சு அதனால் நம்ம ஈஸியாக விழுந்து காயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது, அது குறையுது. அப்புறம் வந்து சமநிலை, ஸ்தர தன்மை, அதாவது பேலன்ஸ், ஸ்டெபிலிட்டி, அதுதான் வந்து சமநிலை, ஸ்திரத்தன்மை அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த சமநிலை இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து எப்பவுமே நம்ம பாடி ஹெல்த்தியாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். தசை வலி குறையிறது மட்டும் இல்லைங்க, இந்த நுரையீரல் நல்லா ஆரோக்கியமாக வேலை செய்யும், நல்லா நம்மளால் மூச்சிழுத்து ஆழமாக மூச்சிழுத்து விட முடியும், ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும், செரிமானம், உடலோட செரிமானம், டைஜஷன் நல்லா நடக்கும். கோர் ஸ்ட்ரென்த், ஏற்கனவே நான் சொன்னேன், உடம்போட நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கோர் மசில்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அப்புறம் தலைவலிகள், டென்ஷன், ஹெட்டேக், தலைவலிகள் குறையும். ஆக நல்லா நடக்கிறதுனால இத்தனை நன்மைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இத்தனை நன்மைகள் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் நம்ம கரெக்டாக நடக்கிறது இல்லை, தப்பான முறையில் நடக்கிறோம், அது நம்மளே அறியாமல் நடக்கிறோம். இப்போ இன்னொருத்தரை விட்டு வாட்ச் பண்ண சொல்லுங்களேன், நீங்கள் நடக்கும்போது ஒருத்தரை விட்டு வாட்ச் பண்ண சொல்லுங்கள். பொதுவாக நம்ம நடக்கும்போது லைட்டாக பாடி இந்த மாதிரி பெண்ட் ஆகிருக்குங்க, நம்மளையும் அறியாமல் வருங்க, லைட்டாக தான். ஆனால் உங்களால் இதை கண்டுபிடிக்க முடியாது, நீங்கள் நேராக நடக்கிற மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் உங்கள் பாடி வந்து கொஞ்சம் லைட்டாக முன்னாடி தள்ளியிருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் ஆன்டீரியர் பெல்விக் டில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாடி வந்து முன்னாடி தள்ளியிருக்கு, ஆனால் அது நம்மளே அறியாமல் தள்ளியிருக்கு. ஸோ ஏன்னா இந்த இடத்துல இதுதான் பெல்விஸ் ரீஜன் சொல்லுவோம், இந்த இடுப்பு எலும்புகள். இந்த இடுப்பு எலும்புகள் வந்து இப்படி முன்னோக்கி இப்படி சாஞ்சிருக்கு, இந்த இடுப்பு எலும்புகள் வந்து இப்படி முன்னோக்கி சாஞ்சிருக்கு. ஸோ இதுதான் ஆன்டீரியர் பெல்விக் டில்ட். இன்னொன்று வந்து போஸ்டீரியர் பெல்விக் டில்ட், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பின்னோக்கி சாஞ்சிருக்கிறது போஸ்டீரியர் பெல்விக் டில்ட். அவ்வளோ பொதுவான விஷயம் கிடையாது, ஆனால் ஆன்டீரியர் பெல்விக் டில்ட் ரொம்ப காமனான விஷயம், நம்மளே அறியாமல் நம்ம செய்யக்கூடிய விஷயம். அப்புறம் நடக்கும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லோரும் காலை வீசி வீசி நடப்பாங்கங்க. இவ்வளோ தூரம் காலை வீசி நம்ம ஃப்ரண்ட் ஸ்ட்ரைட்னு சொல்லுவோம், நம்ம முன்னங்கால எவ்வளோ தூரம் தூக்கி தூக்கி நடக்கிறோமோ அவ்வளோ தூரம் நல்லது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்.
பண்ணுறோம் அது மிகப்பெரிய தப்பு. ஆக்சுவலாக நம்ம கொடுக்க வேண்டிய புஷ் முன்னங்காலுக்கு கிடையாது, நம்ம கொடுக்க வேண்டிய புஷ் வந்து எப்பவுமே பின்காலில் தான் நம்ம புஷ் கொடுக்கணும். ஸோ ஏன்னா லாங் ஸ்ட்ரைட் வந்து தேவையில்லாமல் உங்களோட இந்த பகுதி, இந்த தசைப்பகுதி, இந்த தசைப்பகுதியெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணும், அதனால் வலிகள் அதிகரிச்சுட்டே இருக்கும். அதனால் அது தேவையில்லை நம்மளுக்கு, ஷார்ட் ஸ்ட்ரைட் போதும். அதே மாதிரி நம்ம கொடுக்க வேண்டிய புஷ் நம்ம நடக்கும்போது கொடுக்க வேண்டிய புஷ் அப்படிங்கிறது நம்ம பட்டக்ஸ் பகுதியிலிருந்து இந்த கால் பகுதியிலிருந்து இந்த காலோட நுனி பகுதி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இங்கே வரைக்கும் நம்ம கொடுக்க வேண்டிய புஷ் எப்பவுமே இங்கேருந்து நம்ம நடக்கும்போது இந்த ஒரு அழுத்தம் கொடுத்து இப்படி முன்னாடி போகிறோம் இல்லையா. ஸோ இதுதான் இங்கே முக்கியம், பேக் சைட்லேருந்து வரக்கூடிய பவர் தான் நம்மளை வந்து நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ நம்ம இடுப்பை சுற்றி இருக்கிற தசைகள் வேலை செய்யும், நம்மளோட கால்கள்கிட்ட இருக்கிற தசைகள் வேலை செய்யும். அப்புறம் இந்த பாதங்களில் எப்படி நம்ம எடுத்து வைக்கணுங்கிறது இப்போ நான் காட்டுறேன். பட் முக்கியமான விஷயம், பவர் வந்து நம்மளுக்கு இங்கே பின்னாண்டிருந்து நம்ம கொடுக்குறோம், இப்படி முன்னாடி தூக்குறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் சில பேர் நடப்பாங்க, நடக்கும்போது ஃபோன் பார்த்துக்கிட்டே இப்படியே குனிஞ்சிக்கிட்டே நடக்கிறது. ஸோ இதுவும் தப்பான ஒரு விஷயம். நம்ம கழுத்துக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெயின் கொடுக்குறோம், வாக்கிங் போகும்போது ஜாகிங் போகும்போது ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு இப்படியே கழுத்துக்கு கீழ் நோக்கி பார்த்துக்கிட்டே நம்ம காலையில் நடைப்பயிற்சி செய்கிறோம் அப்படின்னா அது தப்பு. அது உங்களோட வலிகளை, அது தேவையில்லாத வலிகளை கொண்டு வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி சில பேர் கையை வீசி நடக்கிறேன் பேர் வெளியின்னு நல்லா கையை நல்லா இப்படி இப்படின்னு வீசி நடப்பாங்க. அது எக்ஸசைஸ் அப்போ கூட பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது ஒரு நடைப்பயிற்சி பண்ணும்போது. பட் நார்மல் டைமில் நடக்கும்போதுலாம் நம்ம இந்த அளவுக்கு கையை தூக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இவ்வளோ தூரம் நம்ம மேலே வரைக்கும் தூக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம கை வந்து எப்பவுமே ஹாஃப் அளவுக்கு தூக்குனா போதும். ஸோ இதில் பொதுவாக நம்ம செய்யக்கூடிய தப்பு தவறுகள் அதை ஃபஸ்ட்டு இப்போ நான் சொல்லிட்டேன். இப்போ அடுத்து எப்படி கரெக்டான முறையில் நடக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். நம்ம மகாகவி புதுமை பெண்ணை பற்றி பாடும்போது அவர் சொல்கிற முதல் வரியே இதுதான், நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை. ஸோ முதல்ல நம்ம நடக்கிறது எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான முதல் ஸ்டெப்பை அந்த காலத்திலேயே மகாகவி அழகாக சூப்பராக சொல்லிட்டாரு. நேராக பார்க்கணுங்க, அவர் 20 அடி 20 அடி தள்ளி தான் நம்ம பார்வை இருக்கணும். நம்மளோட சின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி வந்து நேராக இருக்கணும். அதாவது இப்படி நம்ம நடக்கும்போது நம்ம தலை இருக்கு இல்லையா, நம்ம தலைக்கு மேலே கரெக்டாக நடுப்பகுதியில் ஒரு கயிறு கட்டி யாரோ அப்படி இழுக்கிற மாதிரி நம்ம வந்து நம்ம கழுத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும், நம்ம கழுத்தை நேராக வச்சுக்கணும். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இரண்டு காதுகளும் வந்து நம்ம தோலை நோக்கி இருக்கணும். நம்ம இரண்டு காதுகளும் வந்து கரெக்டாக தோல் லெவலில் இருக்கிறது முக்கியம். ஸோ ஸ்டெப் 1 நேர்கொண்ட பார்வை, ஸ்டெப் 2 நிமிர்ந்த நன்னடை. எப்பவுமே வந்து நம்ம இப்படி குனிஞ்சுக்கிட்டு ஒரு லைட்டாக கீழே பார்த்த மாதிரியோ, லைட்டாக பெண்டு பண்ணி குனிஞ்ச மாதிரியோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும், நிமிர்ந்து கழுத்தெல்லாம் இழுக்கப்பட்ட மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறது தான் வந்து நிமிர்ந்த நன்னடை. அதுதான் இரண்டாவது ஸ்டெப்பு. அடுத்து மூணாவது ஸ்டெப்பு நம்மளோட தோள்பட்டைகள். நம்மளோட தோள்பட்டைகள் எப்பவுமே ரிலாக்ஸாக இருக்கணுங்க ரெண்டு சைட்லேயும். எப்படின்னா நம்ம வந்து நம்மளே அறியாமல் டென்ஷனில் இருப்போம், இல்லை லைட்டாக தூக்குனாப்புல நம்ம தோள்பட்டை வச்சுருப்போம், இல்லை லைட்டாக முன்னாடி குனிஞ்சாப்புல இப்படி வச்சுருப்போம். ஸோ இது எதுவுமே இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம அதுக்கு என்ன பண்ணலான்னா நாமளே வந்து ஒரு ஷாக்கிங் கைகளை வந்து நல்லா இப்படி தூக்கி பாருங்கள், முடிஞ்சளவு தூக்கி அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் ரிலாக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ரிலாக்ஸாக விடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போதே உங்களுக்கு இதுதான் ரிலாக்ஸ் பொசிஷன் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா நார்மலாக நிற்கும்போதே நம்ம வந்து இப்படி நின்று நின்று பழகியிருப்போம். ஸோ அந்த பொசிஷனை மாற்றணும் அப்படின்னா வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நாம்ளாவே குறுக்கிக்கிட்டு நம்ம தோள்பட்டைகளை குறுக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வி ஷேப் அப்படியே ரிலாக்ஸ் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம காது தோள்பட்டை எல்லாம் ஒரே லைனில் இருக்காங்கிறத பாருங்கள், ப்ளஸ் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறோமா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதுதான் மூணாவது ஸ்டெப்பு, நம்ம தோள்பட்டைகள் கரெக்டான முறையில் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கிறது. ஸோ நடக்கும்போது வந்து அடிக்கடி நம்ம திருப்பி அதே பழைய பொசிஷனுக்கு போயிடுவோம். அதனால் உங்களை ஞாபகப்படுத்திக்க, ஆரம்ப கட்டத்துலலாம் வந்து இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி தோள்பட்டைகளை குறுக்கி அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நார்மல் பொசிஷனுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ இது மூணாவது முக்கியமான ஸ்டெப்பு. அடுத்து நாலாவது முக்கியமான ஸ்டெப்பு, நம்ம வந்து நம்ம நடக்கும்போது நம்மளோட வயிற்று பகுதி இருக்கு பார்த்தீங்களா, வயிற்று பகுதிக்கிட்ட இருக்கிற இந்த தொப்புள், இந்த தொப்புள் பகுதியை வந்து நம்ம உள்நோக்கி தள்ளணும். நம்ம அப்படி கால்களை எடுத்து வைக்கும்போதே நம்ம தொப்புள் பகுதியை உள்நோக்கி தள்ளும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட நான் ஏற்கனவே காமிச்சேன் அந்த பொம்மையில் காமிச்சேன் இல்லையா, அந்த கோர் மசில்னு சொல்லக்கூடிய நம்ம நடுப்பகுதி
தசைகள். இந்த தசைகள்லாம் வந்து உள்நோக்கி நம்ம இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்பைன் சொல்லக்கூடிய இந்த முதுகு தண்டில் ஏற்படக்கூடிய ப்ரெஷர் குறையும். அப்படி நம்மளுக்கு முதுகு தண்டில் ஏற்படக்கூடிய ப்ரெஷர் குறையும் போது இந்த நடுப்பகுதி கோர் மசில் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ எப்பவுமே நம்ம நடக்கும்போது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட கோர் மசில்ஸை ஸ்ட்ராங் பண்ணுறோம். ஸோ அந்த கோர் மசில்ஸை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு நம்ம தொப்புல உள்பக்கம் இழுத்தாப்புல நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டெப் ஃபோர் வந்து நம்ம தொப்புள் பகுதியை உள்நோக்கி போகிற மாதிரி நம்ம உள்ளே இழுக்கிற மாதிரி நம்ம நடக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு முதுகு வலியும் குறையும், கீழ் முதுகு வலியும் நல்லாவே குறையும். அடுத்த அஞ்சாவது ஸ்டெப்பு கைகள் வீசுதல். எப்படி நம்ம கையை வீசி நடக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ இந்த கைகள் வீசி நடக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம மூவ்மெண்ட் வந்து எப்பவும் தோள்பட்டையிலிருந்து இருக்குதா அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து மூவ்மெண்ட் வந்து இப்படி எல்போன் சொல்லக்கூடிய இந்த பகுதியிலிருந்து மூவ்மெண்ட் இருக்கக்கூடாது. நம்மளோட மூவ்மெண்ட் வந்து தோள்பட்டை பகுதியிலிருந்து இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம மூவ் பண்ணும்போது நம்ம கைகள் வந்து இவ்வளோ தூரம் நம்ம ஆட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்னேன். ஸோ இந்த அளவுக்கு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, தேவையில்லாமல் அது ஸ்ட்ரெயின் தான் கொடுக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி நம்ம நடக்கும்போது கிராஸ் பண்ணுவோம், சில பேர் கிராஸ் பண்ணிலாம் நடப்பாங்க, அதுவும் தப்பு. ஸோ இந்த மாதிரி நம்ம இதை மிட்லைன், நம்ம உடம்போட மிட்லைன், இது நடுக்கோடு. இந்த நடுக்கோடை தாண்டக்கூடாது. நம்ம கை இப்படி வீசி நடக்கிறோன்னா இந்த நடுக்கோடை தாண்டக்கூடாது. நம்ம கை ஒரு வலது கைனா வலது சைடு தான் இருக்கணுமே தவிர அது நடுக்கோடை தாண்டி போகிற அளவுக்கு நம்ம நடக்கக்கூடாது. எப்பவுமே நம்ம ஆர்ம் ஸ்விங் வந்து பாதி தூரம் இவ்வளோ தூரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா ஓகே, மீடியமாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான பேலன்ஸ் கிடைக்கும், ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அடுத்த ஆறாவது ஸ்டெப்பு ஹீல் டு டோ, அதாவது குதிகால் முன்பாதம். நம்ம நடக்கும்போது நம்ம கால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம குதிகால் தரையில் படுது, அப்புறம் நம்ம காலை தரையில் ஃபுல்லாக வைக்கிறோம், அப்புறம் காலை தூக்கும்போது முன்கால் வழியாக தூக்கி முன்னாடி போகிறோம். ஸோ இதான் ரோலிங் மோஷன். இந்த ரோலிங் இருக்கணும், அதுதான் வந்து ஹீல் டு டோ மூமெண்ட்டு. ஸோ இப்படி தான் நம்ம எப்போவுமே நடக்கும்போது நடக்கணுமே தவிர காலை சப்பு 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 சப்புன்னு வச்சு நடக்கிறது தப்பு, ஃப்ளாட்டாக வச்சு வச்சு நடக்கிறது தப்பு அப்படிங்கிறது தான் இது ஆறாவது ஸ்டெப்பு. ஸோ இப்போ எப்படி நடக்கிறோம் பாருங்கள், நம்ம தலை நேராக இருக்குது, ஷோல்டர்ஸ்லாம் சைடில் இருக்குது, கைகள் வந்து சைடில் இருக்குது, என்னோடய அம்பிளிகஸ் என்னோடய தொப்புள் பகுதியை உள்ளே எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்து நான் நடக்க போகிறேன். ஸோ இப்படி நான் நடக்கும்போது ஃபஸ்ட்டு நான் என்னோட வலது காலை வைக்கிறேன். ஸோ என் வலது காலை வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இடது கை முன்னாடி போகுது, ப்ளஸ் என்னோடய குதிகால் பகுதி தரையை ஃபஸ்ட்டு டச் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நம்ம தரையை டச் பண்ணி நம்ம முன்னாடி போகிறோம். ஸோ இப்போ அடுத்து காலை எடுத்து முன்னாடி வைக்க போகிறோம் இடது காலை. ஸோ இதுதான் வந்து நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதாவது நம்மளோட நடக்கிறதுக்கான பவர் எங்கேருந்து கிடைக்குதுன்னா நம்மளோட இப்போ இடது கால் மூலமாக இந்த இடது காலோட டோஸ் பாதங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாதத்தில் நம்ம கொடுக்குற இந்த புஷ் நம்ம இந்த அழுத்தம் கொடுத்து முன்னாடி போகிறோம் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் இங்கே முக்கியமான காரணம், நம்ம நடக்கிறதுக்கு ஃப்ரீயாக நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்க போகுது. ஆனால் நம்ம இப்படி முன்னாடி காலை வச்சு நடக்கிறதும் முக்கியமான காரணமாக இருக்காது. நம்மளுக்கு பவர் கொடுக்க போகிறதே நம்ம பின்னங்காலிலிருந்து நம்ம கொடுக்கக்கூடிய இந்த புஷ் தான். ஸோ சொல்லும்போது இல்லை நீங்கள் பார்க்கும்போதே கூட உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் உங்களுக்கு தெரியும், பட் ஆனால் போக போக ரொம்ப ரிலாக்ஸாக ஃப்ரீயாக நீங்கள் நடக்க ஸோ இது உங்களுக்கு பழக்கமாயிடும். ஸோ கரெக்டான முறையில் நடக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட எல்லா தசைகளுக்கும் நல்லது, நுரையீரலுக்கு நல்லது, டைஜஷன் செரிமானத்துக்கு நல்லது, வலிகள் எல்லா தசை வலிகளும் குறையறதுக்கு நல்லது. ஸோ ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 10,000 அடிகள் வைக்கணும்னா அந்த 10,000 அடிகளும் வந்து நம்ம கரெக்டான முறையில் வச்சோம்னா நல்லது. ஸோ அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நான் சொல்லி கொடுத்த இந்த விஷயங்கள்லாம் டெக்னிக்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களாக கான்சியஸாக சுயநினைவோடு இதை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நாளடைவில் இது இந்த பயிற்சிகள் வந்து ஒரு பழக்கமாக மாறிடும். அதுக்கப்புறம் கரெக்டான முறையில் நாம் நடக்கிறோம் அப்படிங்கும்போது பல்வேறு வழிகள் குறையும், பல்வேறு நன்மைகள் கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நடைப்பயிற்சி குறித்த இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னும் தப்பாக தான் நடந்துகிட்டு இருக்காங்க, அவங்களையும் அறியாமல் தப்பாக நடந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.